வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை June 4 பதில் June 2 மாற்றம். 2 மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் June 2 முடிவடைவதால் வாக்கு எண்ணிக்கை தேதி மாற்றப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் புதிய தரவுகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். 2018, 2019, 2020 அரசியல் கட்சிகள் பெற்ற தேர்தல் பத்திர விவரங்களோடு வெளியீடு. சென்னை ஆவடியில் பேருந்தில் கடத்திய 15,000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை. போதை மாத்திரைகளை விட்டுவிட்டு தப்பியோடிய 3 இளைஞர்களுக்கு வலைவீச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு 19 முதல் விருப்பமனு விநியோகம். 21 நேர்காணல் நடத்தப்படும் என்று பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. கோவை பேரூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை யானை வேடிக்கை பார்த்தவரை தூக்கி வீசியதால் பரபரப்பு. நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து தேர்தல் பத்திர நிதி பெற்றதாக பாஜக கையும் குழுமாக பிடிபட்டிருக்கிறது. ஆங்கில நாடுகளுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மூன்று நாட்களில் 2வது முறையாக நாளை தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. பிரதமரின் பிரம்மாண்ட பேரணியொட்டி கோவையில் போக்குவரத்து மாற்றம். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகளின் சுவர் விளம்பரங்கள் அளிப்பு. நடத்தை விதிகள் அமலானதால் எம்எல்ஏ அலுவலர்களுக்கும் சீல் வைப்பு. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையில் வருமான வரித்துறையின் கட்டுப்பாட்டில் அரைத்திறப்பு. பணம் மற்றும் பரிசுப் பொருள் விநியோகம் குறித்து மக்கள் புகார் அளிக்கலாம் என்றும் அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு. நாகை திருப்பூரில் போட்டியிடுபவர்கள் தொடர்பாக ஆலோசனை. தூத்துக்குடியில் யாசகம் பெற்று வந்தவரின் 4 சிறுமி கடத்தப்பட்ட விவகாரம். சிசிடிவி காட்சி அடிப்படையில் குழந்தையை கடத்திய 2 புகைப்படங்களை வெளியிட்ட காவல்துறை. கரும்பு விவசாயி சின்னம் கோரி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணை. அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். மும்பையில் இன்று ராகுல் காந்தியின் நியாய யாத்திரை நிறைவு விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சரத்பவார் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் வழங்க விற்பனை செய்ய கோரிக்கை. திருப்பூரில் பேரணி சென்ற விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை கொருக்குப்பேட்டையில் சாலை ஓரத்தில் பாஜகவின் கொடுக்கும்பும் சாய்ந்து விபத்து. மூதாட்டியின் கண்ணில் பலத்த காயம். ஓசூர் அருகே காதல் விவகாரத்தில் 11வகுப்பு மாணவி அடித்துக் கொலை. பெற்றோரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் நடைபெறும் IPL போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடக்கம். அனைத்து டிக்கெட்டுகளும் ஆன்லைனில் விற்கப்படும் என்று அறிவிப்பு. இங்கிலாந்திலிருந்து இந்தியா திரும்பினார் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் விராட் கோலி. RCB அணியின் பயிற்சி முகாமில் விரைவில் இணைய இருப்பதாகவும் தகவல். அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தேதி தேர்தல் ஆணையம் மாற்றியமைத்திருக்கிறது.
நாடாளுமன்ற தேர்தலுடன் அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் உள்ளிட்ட நான்கு மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் அடுத்த மாதம் 19ஆம் தேதியே வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இரண்டு மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் ஜூன் 2ஆம் தேதி முடிவடைகிறது. இதன் காரணமாக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் 4ஆம் தேதிக்கு பதிலாக 2ஆம் தேதியே எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. எனினும் இந்த இரண்டு மாநிலங்களிலும் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் திட்டமிட்டபடி ஜூன் 4ஆம் தேதியே நடைபெறும் என்றும் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி அந்தோனியார் கோவில் அருகே யாசகம் பெற்ற பெண்ணின் குழந்தையை கடத்தி சென்ற இருவரின் புகைப்படங்கள் வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடி அந்தோனியார் கோவில் அருகே வியோரோட்டில் வேலூரைச் சேர்ந்த சந்தியா என்பவர் கடந்த 2 மாதங்களாக யாசம் பெற்று வந்தார். இவர் கடந்த 8ஆம் தேதி இரவு தனது 4 வயது பெண் குழந்தையுடன் சாலையோரம் படுத்து உறங்கியிருக்கிறார். 9ஆம் தேதி காலையில் எழுந்து பார்த்தபோது குழந்தையை காணவில்லை. இதனையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் 10 தனிப்படை போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இந்நிலையில் சத்யாவின் குழந்தையை கடத்திய 2 பேரின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. கோவை மாவட்டம் பேரூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த யானை முதியவரை முட்டி தூக்கி வீசியதால் பரபரப்பு நிலவியது. நிர்மல் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் அதிகாலை 5 மணியளவில் ஒற்றை யானை உலாவிக் கொண்டிருந்தது. அந்த தோட்டத்திலிருந்த மாங்கனிகளை ருசித்துவிட்டு போரூர் அருகேயுள்ள செட்டிப்பாளையத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. தகவலறிந்து வந்த வனத்துறையினர் அந்த யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் ஆக்ரோஷமடைந்த யானை அங்கிருந்தவர்களை பதிலுக்கு விரட்டியது. அப்போது காட்டுப்பகுதியில் தப்பியோட முயன்ற முதியவரை விரட்டி சென்று முட்டி தூக்கி வீசியது. இதில் படுகாயமடைந்த முதியவர் மருத்துவமனைக்கு வனத்துறையினர் அனுப்பி வருகின்றனர். கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பச்சைப்பாளையம் ஆவின் தொழிற்சாலை பின்புறம் முகாமிட்ட யானை வனத்துறையினரை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து தேர்தல் பத்திரம் மூலம் நிதி திரட்டிய பாஜக கையும் குழுமாக பிடிபட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆங்கில நாடிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுக வெளிப்படைத்தன்மையுடன் நிதி பெற்றதாக கூறியிருக்கிறார். கட்சிக்கு கிடைக்கும் நிதியை திமுக எப்போதும் தணிக்கைக்கு உட்படுத்தும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து பாஜக தேர்தல் பத்திரம் மூலம் நிதி திரட்டி கையும் குழுமாக சிக்கிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்பட்ட சில நிறுவனங்கள் அடுத்த சில நாட்களில் பாஜகவுக்கு தாராளமாக நிதி அளித்திருப்பதே அதற்கு சான்று என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து பாஜக நிதி திரட்டியது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கோவையில் பிரதமர் மோடியின் வாகன பேரணி மேற்கொள்ள இருக்கும் நிலையில் சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நடப்பாண்டில் தமிழ்நாட்டிற்கு 6வது முறையாக வரும் பிரதமர் நரேந்திர மோடி கோவையில் நாளை நடைபெறும் பிரம்மாண்ட வாகன பேரணியில் கலந்து கொள்கிறார். இதனையொட்டி சாய்பாபா காலனியிலிருந்து RSபுரம் வரை சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாநகராட்சி ஊழியர்கள் சாலைகளை சுத்தப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். மோப்ப நாய்களை கொண்டு காவல்துறையினர் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பிரதமரின் பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளை SPG படை பிரிவினருக்கு மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி ஆகிய 3 தொகுதிகளைச் சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோரை சாலையின் இருபுறமும் பிரதமர் மோடி சந்திக்க இருப்பதாக பாஜக மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர் கூறியிருக்கிறார். மக்களை நேரடியாக சந்திக்கிறார். இதுவரை பொதுக்கூட்டத்தின் வாயிலாக சந்தித்தார். இம்முறை மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அகில உலக அளவில் இருக்கக்கூடிய நமது பிரதமர் தமிழ்நாட்டின் மீது, குறிப்பாக கோவையின் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருக்கிற காரணத்தினாலே மக்களை நேரடியாக, ரோட் ஷோ என்று சொல்லுவார்களே, நேரடியாக சாலை வழி மார்க்கமாக மக்களை சந்திக்கிறார்.
பிரதமர் மோடியின் வருகையொட்டி நாளை கோவையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை 6 மணி முதல் 19ஆம் தேதி காலை 11 மணி வரை 2 நாட்களுக்கு நகர எல்லைக்குள் கனரக வாகனங்கள் வர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி, சித்துசாலை, மேட்டுப்பாளையம், பருதமலை, வடவள்ளி, உக்கடம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து செல்லும் சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் 11 மணி வரை அவிநாசி சாலையை தவிர்க்க வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.